हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्म चैनल ला और 35 इंच ब्लाउस काना पैटर्न मेकिंग दा नम्म इनकी पाक्क पोरोम इदु पत्तिंग अप्पडीना बिगिनर्सा इरुंदिंग अप्पडीना उंगलुक्कु वंदु रोम्ब रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम बिगिनर्स वंदु नरैय मिस्टेक्स पण्णुवांगा अवंगलुक्कु फर्स्ट नींगा वंदु पेपर कट्टिंग ला एल्ला मेजरमेंट पोट्टु நீங்க வந்து பேட்டர்னை மேக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா அது எங்கங்க தப்பு பண்ணியிருக்கும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிய வந்துரும் அதுக்கு அப்புறம் அத கரெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து cloth-ல போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து cloth waste ஆகாம இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வராங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க அவங்களுக்காக போட்டு வச்சுக்கலாம் அவங்க சப்போஸ் வந்து அளவு ப்ளவுஸ் இல்ல அப்படிங்கற நேரத்துல வந்து உங்களுக்கு கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்றாங்க அப்படினா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स இந்த பேட்டர்ன் மேக்கிங் வித் மெஷர்மென்ட்டோட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பேட்டர்ன் மேக் பண்ணனும் அப்படினா ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப வந்து வர்த்தா இருக்கும் நான் இப்போ சார்ட் பேப்பர்ல பேக் சைடு உள்ள பேட்டர்னை வந்து நான் ரெடி பண்ண போறேன் இது வந்து பேக் பீஸ் உள்ளது பேக் பீஸ்க்கு எப்பவுமே நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் உயரம் மார்க் பண்ணனும் ना इंद ब्लौसोड अलव एव्वलो अप्पडिनु पार्त्तींगन्ना उयरम वंदु 12 इंच इरुंदुदु ना सूविंग अलवंसोड सेर्त्तु 13 इंच वंदु ना इदुल मार्क पण्णियिरुक्केन शोल्डर नेक इदु रेंडुत्तैयुम सेर्त्तु 5.5 इंच मार्क पण्रेन शोल्डरोड अलवुम नेक्कोड अलवुम सेर्त्तु दान ना मार्क पण्णियिरुक्केन इप्पो शोल्डरोड अलवुम नेक्कोड अलवुम तनित्तनिया मार्क पण्ण पोरेन शोल्डर पाती अब रेडे मुकाल इंच रेडे मुकाल इंच वो नम्बर मार्क पड़ा करेक्टा कई उयरम 4.5 इंच वो ना मार्क पड़े बाडियो सुचल अब पाती 35 इंच डिवाइडेड बाय 4 अब अबा 8.5 इंच அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ கழுத்தோட உயரத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட உயரம் வந்து 8.5 இன்ச் நான் மார்க் பண்றேன் இந்த ப்ளவுஸ்ல நான் கழுத்து வந்து ஒரு டைமண்ட் நெக் தான் வந்து வைக்க போறேன் அதனால நான் வந்து மறுபடியும் ஸ்கொயரா ஒரு பாக்ஸ் மாதிரி வரையணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஹிப்பை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹிப்போட அளவு வந்து 28 இன்ச் அது டிவைடட் பை 4 அப்படினு போட்டிங்கனா 7 இன்ச் வருது 7+1 8 இன்ச் வந்து நான் ஹிப் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட அளவையும் நான் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ கையோட உயரத்தையும் ना कोड पोट्टु क्लोज पण्णिरुक्केन साइड ना क्लोज पण्णिक्किट्टेन इप्पो सूविंग अलवेंस कु ओरु स्केल अलवु विट्टिरुक्केन इप्पो नाम डायमंड नेक वरैयणुम अप्पडिंगिरदुक्काग ना वंदु ओरु 2 इंच अलवुक्कु मेल पक्कत्तुल ओरु डॉट वच्चिक्किरेन अंगिरुंदु तान नम्म अंद கீழே வர அந்த ஷேப்பை வந்து நம்ம வரையுவோம் கைக்கு வர ரவுண்ட் ஷேப் வரையறதுக்காக நான் அந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 இன்ச்சும் உயரத்தை ரெண்டா டிவைட் பண்ணி அதையும் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்ட்டா நம்ம வச்ச டாட் எல்லாம் சேர்த்து வரையஞ்சீங்க அப்படினா சூப்பரா வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வந்துரும் கைக்கு இப்போ நான் அந்த டாட் வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் வெளியில வர மாதிரி வச்சிருக்கேன் அப்பதான் இந்த டைமண்ட் நெக் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல ஷேப்பா வரும் அத வந்து நான் கோடு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நல்ல முதுகுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பா வந்து கொடுக்கிறதுக்கு இந்த 1/2 இன்ச் வந்து அவுட்டர்ல வச்சு வரையஞ்சு நம்ம செய்யும்போது
கரெக்டாக இருக்கும். கையோட ரவுண்டு வந்து எனக்கு 7.5 இன்ச் வரணும். கரெக்டாக அந்த ரவுண்டு வந்திருக்கா அப்படிங்கிறத நான் டேப் வச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எது எது என்னென்ன அளவுகள் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிறேன். கழுத்து 2.75 இன்ச், ஷோல்டர் ஒரு 2.75 இன்ச் வச்சுருக்கேன், அதையும் எழுதிக்கிறேன். கையோட உயரம் வந்து 4.5 இன்ச் வச்சேன், அதையும் எழுதிக்கிறேன். அந்த ரவுண்ட் வரைகிறதுக்கு அந்த கர்வ் லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தேன், அதையும் எழுதிக்கிறேன். இப்போது ஃபுல் பாடியோட அளவு 35 டிவைடட் பை 4 அப்படின்னு சொன்னால் 8.75 இன்ச் வந்து நமக்கு பாடியோட அளவு வரும். இது வந்து 1/4 பாகம்தான் நம்ம வந்து எழுதுகிறோம். கிளாத் போடும்போது நம்ம வந்து ஃபோல்டிங்கில் தான் போடுவோம். இப்போது இந்த பாடியோட சுற்றளவு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு டாட் கொடுத்துக்கிறேன் ஸ்கேல் வச்சு. இந்த பிளேஸோட அளவு தான் நான் கீழே எழுதியிருக்கேன். இப்போது ஹிப்போட அளவு 28, அதையும் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி நாம் குறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 7 இன்ச் கிடைக்கும். செவன் ப்ளஸ் 1 வைக்கணும் ஹிப்பு வைக்கும்போது, எப்போவுமே மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த 1 இன்ச் வந்து நம்ம பேக் சைட் டாட் பிடிப்போம், அதுக்கு வந்து அந்த 1 இன்ச் போயிடும். அந்த டாட் வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு நல்ல ஷேப் கொண்டு வர்றதுக்கும் ஹிப்பு வந்து பேலன்ஸ்டாக நிற்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேக் சைடோட அளவுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் வந்து ஃப்ரண்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பேக்குக்கு நம்ம வந்துட்டு ஒரு கீழ்ப்பக்கத்தை மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அளவு, ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருப்போம். அந்த ஸ்கேல் அளவு வந்து நான் இப்போ கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக்கை வச்சு நிறைய அளவுகளை வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். அது இதுக்கு தனியாக அளவு எடுக்கணும் அப்படின்றது இல்லை, ஆனாலும் நான் இதில் அளவு எடுத்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டில் ஒரு 3 இன்ச்சும் சைடில் ஒரு 2.5 இன்ச்சும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பட்டியோட அளவு. இப்போது நான் ஷோல்டர், கை ரவுண்டு, இது எல்லாமே நான் வந்து பேக் சைடு அளவில் எவ்வளோ வருதோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைட்லேயும் வரும். அதையும் நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். எங்கெங்கே தையல் வரணுமோ அந்த இடத்துல வந்து கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு அர்க்கத் போட வேண்டியது இருக்கும், அந்த இடங்களையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பாடியோட அளவு 10 1/2 வரும். அதே அளவை வந்துட்டு நம்ம அந்த பட்டி மார்க் பண்ண இடத்துலையும் கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். அங்கே சைடில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஷோல்டரை வந்து நீட்டாகவே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்கையும் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையோட ரவுண்ட் ஷேப்பை நான் ஒரு திக்கான கோடு வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முன்கழுத்தோட அளவு 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்க, நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதே 2.5 இன்ச் அளவுக்கும் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்துடும்.
இந்த ஸ்கேல் வச்சு அந்த பாக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது அந்த நெக்கோட வளைவை நாம் வந்து வரைஞ்சி விட்டுறலாம். சூப்பரான ஃப்ரண்ட் ரவுண்ட் நெக் தயார். பேக் சைட் டைமண்ட் நெக்கும் ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக்கும் தான் இந்த ப்ளவுஸில் வைக்க போகிறோம். ஸோ நான் ரவுண்ட் நெக்கை வரைஞ்சிக்கிட்டேன். நம்மளோட அந்த நெக்கில் இருந்து பட்டி வரைக்கும் அளவெடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 இன்ச் இருக்கும். அதை 1/2 வந்து நாங்கள் அளவெடுத்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து அந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கிட்ட வர டாட்டுக்கு வந்து அளவாக இருக்கும். அதோட லென்த்து வந்து 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் எந்த சைஸில் வருதோ அதை பொறுத்து தான் அது மாறுபடும். இங்கே நெக்கோட அளவில் இருந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அது ஏன் அப்படின்னா சென்ட்ரு டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ண போகிறது. சென்ட்ரோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் டாட்டுக்கான உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மொத்த உயரம் 11.5 இன்ச். இப்போது சைடில் நாம் ஒரு 2.75 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து சென்ட்ரு டாட்டுக்கான அளவு இந்த 2.5 இன்ச் அப்படிங்கிறது. இப்போது நான் வந்து ஸ்லீவோட உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த கார்னரில் இருந்து நாம் 3வதாக ஒரு டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அது வந்து 3 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கையோட ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் எடுத்துருவோம். அப்புறம் ஸ்டிச்சிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் போயிடும். நமக்கு 2.5 இன்ச் தான் கிடைக்கும். இப்போது இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் நடுவில் 1 இன்ச் 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த சைடில் இருந்து டாட் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வர இடத்துலையும் டாட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் 9 இன்ச்லேருந்து 11.5 இன்ச் வரைக்கும் ஒரு டாட் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து சைடில் நம்ம எந்த ஷேப்பில் வந்து டாட் சேர்த்து பிடிப்போமோ அதே ஷேப்பில் அழகாக ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு நாம் ஒரு டிராயிங்கை வந்து கொடுத்து வச்சிடலாம். இது வந்து கீழே உள்ள டாட்டு. இப்போ நம்ம இந்த கை ஓரத்தில் வர டாட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. இப்போது பட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நாம் ஒரு மார்க்கிங் கொடுக்க போகிறோம். அது கொடுத்தோம் அப்படின்னா தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அழகாக இதை வரைஞ்சி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸு கிளியராக ரெடியானது வந்து தெரியும். இப்போது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட்டி எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதும் உயரத்துலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பீஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். கையோட உயரம் வந்து 4.5 இன்ச். இந்த 4.5 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏன் மார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம குழிச்சு வெட்டணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக நிற்கும். அதனால தான் இந்த மார்க்கிங் வந்து நான் கொடுக்குறேன். இது அப்படியே கூட வந்து இந்த 1/4 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி வெட்டிக்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அந்த 2வது உள்ளே போட்டிருக்கிற கோட்டில் சிசரை விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தப்பு இல்லாமல் அழகாக வந்துடும்.
நமக்கு இந்த சைடில் வந்துட்டு மொத்தமாக துணி நிற்கும் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இந்த காலேஜ் கழிக்கும் போது வரவே வராது. நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்கணும் அப்படின்னா அந்த கார்னரில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அந்த மார்க்கிங்கை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம சென்டர் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாட் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். அதோட உயரம் வந்து 9 இன்ச்சு. இந்த டாட்டோட உயரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2.5 இன்ச்சு பர் பக்கம். இது ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2.5 இன்ச்சு வந்து நான் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.75 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இந்த டாட்டோட அளவும் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட அளவு 2.75 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட அளவும் 2.75 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். கையோடது 4.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். இந்த டாட் பார்த்திங்க அப்படின்னாலும் 3 இன்ச்சு உயரம் வந்து நான் வச்சுருக்கேன். பாடியோட அளவு ஆஸ் யூஷுவல் 8.75 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போது சைடில் நமக்கு எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வரணுமோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு டாட் டாட் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து வரும். அது சூவிங் அலவன்ஸ்க்கு உள்ளது. இது பட்டிக்கு உள்ள இடம். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி எல்லாமே வந்து கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பட்டி தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் வரும் அப்படிங்கிறதும் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கட்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் வரவே வராது. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கூட பாருங்கள். நான் ரொம்ப கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக்காக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்டியை வந்து நான் மார்க் பண்ணுறேன். பட்டி வந்து நான் 4.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். 10 இன்ச்சு வந்து நான் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த சைடில் இருந்தும் ஒரு 4.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இதுக்கு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு அப்படின்னு சொன்னாக்க 5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க சென்டர் மார்க்கு. இது ஏன் அப்படின்னு சொன்னால் நடுவில் நம்ம 1.25 இன்ச்சு வந்து இறக்கி விட்டுவோம். இப்போ வந்து நம்ம அதை 3 பக்கமும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் கரையாக இருக்கிறதுனால நம்ம அந்த 2 பக்கமும் ஸ்கேல் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ 1.25 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சும்மா ஒரு டாட் டாட் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வரைஞ்சி இந்த பட்டியை வெட்டிக்கோங்க. பட்டி வெட்டுறது கஷ்டமே கிடையாது. அவ்வளோதான், ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது நமக்கு எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.